லக்ஷ்மியாச ரிஷிகேச தேவியா காருயரூபையா ரஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே இந்த ஸ்லோகம் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்ல வந்தது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ரட்சிக்கும் போது தனியனாக நம்மை காக்காமல் பிராட்டியான மகாலட்சுமியோடு சேர்ந்தே நம்மை காக்கிறான் என்கிறது சாஸ்திரம் நாம் இப்போதிருக்கும் திருக்கூடலூர் பகவானுடைய திருநாமம் ஜகத் ரக்ஷகப் பெருமாள் ஜகத்தையெல்லாம் பெருமான் ரட்சிக்கிறான் அவர் ரட்சிக்கணும்னு சொன்னாலே பிராட்டியினுடைய சம்பந்தம் தொடர்பு தேவை பகவான் ரட்சிக்க வரும்போது பிராட்டி என்ன செய்கிறாள் என்று நமக்கு தோணும் அவர் நம்மை காக்க வேணுமென்னால் நம் பேரிலே கருணை ஏற்பட வேண்டும் கிருபை ஏற்பட வேண்டும் தயை ஏற்பட வேண்டும் இது இத்தனையும் பகவானிடத்தில் நிரம்ப உண்டு இருந்தாலும் நாம் ரொம்ப நாளாக பண்ணி வச்சிருக்கிற பாபங்களைக் கண்டு கோபம் ஊழுகிறது அவனுடைய நல்ல குணங்களையெல்லாம் கோபம் வந்து பூத்த நெருப்பு போலே மூடிவிடுகிறது ஆக மேலே கோபம் மூடி உள்ளுக்குள்ள அழகிய கல்யாண குணங்கள் தயை கருணை பொறுமை கிருபை போன்றவைகள் உள்ளன யாரான அந்த மேல் மூடியாட்டம் இருக்கிற கோபத்தை தட்டி தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற கல்யாண குணங்கள்லாம் வெளியே புறப்படும் வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌலபியம் முதலான எத்தனையோ குணங்களோட பகவான் இருக்கார் ஆனால் இது இத்தனையும் அவன் நம்ம இடத்துல செலுத்த முடியாத படிக்கு நாம் வெகு காலமாக பாபங்களை பண்ணி வந்திருக்கிறோம் இப்போது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பண்ணுவது என்னவென்றால் கோபங்கிற அந்த மூடியை தள்ளிவிடுகிறாள் அந்த மூடி எடுத்தாச்சுன்னா உள்ளுக்குள்ளே மாணிக்கமாய் ரத்தனமாய் முத்தாக இருக்கக்கூடிய பகவானுடைய குணங்களெல்லாம் வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் நம்மிடத்தில் இருக்கும் பாபங்களை பொறுக்கிறான் நம் பாபங்களை போக்குகிறான் நம்ம கொண்டு போய் தன் திருவடியிலே சேர்த்து கொள்ளுகிறான் அப்போ இது இத்தனைக்கு யார் ஒருத்தி தூண்டுகோலாக இருக்கிறாள் மகாலட்சுமி ஸ்ரீதேவியின் ஆச்சியார் ஆக ஜகத் ரட்சக பெருமான் ஜகத்தையெல்லாம் ரட்சிக்க வேணுமென்றால் இந்த மகாலட்சுமியினுடைய சம்பந்தத்தோடு தான் ரட்சிக்கிறான் நாம் இப்போ தாயார் சன்னிதியினுடைய வாசலிலே இருக்கிறோம் பத்மாசனி தாயார் புஷ்பவல்லி தாயார் மூலமூர்த்திக்கு பத்மாசனி தாயார்னு திருநாமம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலையே தாக்ஷி விஸ்வபிரியே விஷ்ணு மனோனுகூலே பாத பத்மம் மயசன்னிதத்வா என்று பிரார்த்திக்கிற மொழியம் பத்மம் தாமரை அந்த தாமரையே கையிலே ஏந்தியவளாய் தாமரை மாலையை தரித்தவளாய் தாமரையப் போன்ற திருக்கண்கள் படைத்தவளாய் தாமரையிலே அமர்ந்தவளாய் பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிக விருப்பமானவளாய் உலகத்தையெல்லாவற்றையும் திருத்தக்கூடியவளான பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அவள்தான் இதோ உள்ளுக்குள்ளே எழுந்துருளி சேவை சாதிக்கிறாள் இப்போது நீங்கள் அந்த தாயாருடைய உற்சவ விக்கிரகத்தையும் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிராட்டி கையை அஞ்சேல் பயப்படாதே பகவான் கோவித்து கொண்டு விடுவனோ என்றெண்ணினி பயப்படாதே அவனை உன்னுடைய கோரிக்கைகளை காதார கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் நமக்கு உறுதி கொடுக்கிறாள் தாயார் ஆழ்வார் பாசரத்தில் சாதிக்கிறார் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோல திருமாமகளோடு ஸ்ரீதேவி நாச்சியாரோட கூட சேர்ந்திருந்து பகவான் நம்ம ரட்சிக்கிறார் அதனாலதான் எப்போதுமே பிராட்டி பெருமானை விட்டு பிரிவதே கிடையாது எப்போ நீங்கள் சேவிச்சீனாலும் இந்த திருமார்பிலே ஸ்ரீவத்ச மகாலட்சுமி என்று எழுந்துருளியிருப்பள் அதே போல பெருமானுடைய திருமார்பவிட்டும் நீங்காமலிருந்து பக்கத்து ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாராக நீங்காமலிருந்து இங்கே தனிக்கோவில் நாச்சியாராக புஷ்பவல்லியாய் பத்மாசனி தாயாராக இருந்து பெருமானை விட்டு நீங்காமல் நம் எல்லாரையும் அவன் அனுகிரகிக்கும் படிக்கு அவன் அருள்பாலிக்கும் படிக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாள் இந்த தாயாருடைய கடாட்சம் நம் எல்லாருக்கும் கிட்ட வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவள் கடாட்சம் இருந்தாலே யோகத்தை புரியக்கூடிய பிறவி நமக்கு கிட்டமல்லவா ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னான்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகமே கண்ணனுடைய பதில்தான் அவ்வளவு என்ன இப்போ நாற்பதாவது ஸ்லோகமே கண்ணனுடைய பதில் தான் நாற்பதாவது ஸ்லோகத்தாலே கல்யாணமாக ஒருத்தர் ஆரம்பிச்சிருந்தார் நல்லெண்ணத்தோட கண்ணன் சொன்னத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தோட ஒருத்தர் யோகத்தை தொடங்கியிருந்தால் அவர் நரகத்துக்கு ஒரு நாளும் போக மாட்டான் நான் உறுதியளிக்கிறேன் என்று நாற்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் அதற்கு பிற்பாடு நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு ஆகிய இரண்டு ஸ்லோகங்களாலே இரண்டு வகைப்பட்ட யோகிகளை பற்றி சொல்லி அவரவர்கள் அவரவர்கள் நினைத்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப எப்படி பிறக்கிறார்கள்ங்கிறத விளக்குகிறான் நாம் ஸ்ரீமதாம் கேகே யோகபிரஷ்டகா அபிஜாயதே அதாவது ஒரு தன் யோகத்தை தொடங்கி தொடக்க நிலையில் இருக்கிறான் இன்னும் யோகம் உச்சவில்லை நிறைய நாள் யோகத்தை அவன் பழக்கப்படுத்திக்கலே கடைப்பிடிக்கவில்லை யோகம் தொடங்குகிற நிலையிலேயே சொர்க்கத்துக்கு போக வேணும் அப்படின்னு ஆசை வந்துருத்துன்னு வச்சுங்கோ அப்போ ஸ்வர்கலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டு பிராப்பிய புண்ணியகிருத்தான் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக நிறைய காலத்துக்கு ஸ்வர்கானுபவம் பண்ணிவிட்டு திரும்ப சுச்சீனாம் ஷீமதாம் கேகே யாருக்கு யோகத்தில் விருப்பம் இருக்கிறதோ யார் யோகத்தை தொடக்க நிலையிலேருந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திலேயே இவனை பிறப்பிக்கிறேன் அவன் பிறக்கிறான் ஆகையாலே அவர் யோகத்து தொடங்குற இருந்தார் ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கிறவருடைய குடும்பத்தில் பிறந்து விட்டார் இப்ப அங்க வந்து திரும்ப பிறந்தபடியாலே சட்டுன்னு அந்த யோகத்தை தொடங்கி விடலாம் என் யோகத்தின் தொடக்க நிலையிலேயே விட்டவன் அவன் எப்படி போய் பிறக்கிறாங்கிறதை நாற்பத்தி ஒன்னால சொல்லிவிட்டார் இப்ப நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே யோகத்தை தொடங்கி நீண்ட காலத்துக்கு கடைப்பிடித்து யோகம் முற்றக்கூடிய முற்றிய நிலையில் ஒருத்தர் இருக்கார்னு வச்சுப்போம் அந்த நிலையில் நழுவிட்டார்னா அவருக்கு என்ன நடக்கிறது அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறான் அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏ துர்லபதரம் லோகே ஜென்ம எதீதிஷம் இதை போல பிறவி கிடப்பது லோகத்திலே துர்லபதரம் அவ்வளவு சுலபத்தில் கிடைக்க அறியது 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 அர்ஜுனா திரும்பி வந்து பிறக்கிறான் நான் சில பிறவிகளை சொல்லுகிறேன் பார் அது உலகத்தில் சாமான்யமாக பார்த்து அறியாதது அது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காத பிறவி அதை போல ஒரு பிறவியை நான் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் இது இப்ப இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறான் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் அவவா அன்றிக்கே அன்றிக்கேன்னு சொன்னால் கீழே நாற்பத்தோராவது ஸ்லோகத்திலிருந்து வேறுபடுறதுன்னு அர்த்தம் ஏன்னு யோசிப்பாருங்க நாற்பத்தோராவது ஸ்லோகத்திலே யோகத்தை தொடங்குற நிலையில இருக்கிறவன் நழிவிட்டா அவன் எப்படி போய் பிறக்கிறான்னு சொன்னார் நாற்பத்தி ரெண்டாவதுலே யோகம் முற்றிய நிலையில் இருக்கிறவன் நழிவிட்டால் அவன் எப்படி போய் பிறக்கிறான்னு சொல்லுகிறார் ஆனால் அதுவா அன்றிக்கு கீழ்ச்ச ஸ்லோகத்திலிருந்து வேறுபட்டவனாய் யோகம் முற்றிய நிலையில் இருக்கிறவர் யோகினாமேவ குலே பவதி தீமதாம் தீமதாம் குலே யோகினாமேவ தீமதாம் குலே பவதி குலே பவதி அவர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறான் யாருடைய குடும்பத்தில் தீமதாம் யோகினாமேவ குலே பவதி யோகம் நன்றா முற்றி யோகத்தை உபதேசிக்கிற அளவுக்கு புத்தி படைத்தவர்கள் ஞானம் படைத்தவர்கள் தீமான்கள் தீமதாம் அப்படி யோகத்தை நன்னாக பழக்கப்படுத்தி அவர்களே ரொம்ப நாளாக கடைப்பிடிச்சிருக்கிறவர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறான் ஆக தீமான்களா இருக்கக்கூடியவர்கள் நாமேவ அவர்களே யோகிகள் யோக நன்னா முற்றி இருக்கிறவா அவர்களுடைய குலத்திலிவன் போய் பிறக்கிறார் யோகி நாமேவ குலே பவதி தீமதாம் இந்த இடத்துல ஒரு பாடபேதம் உண்டு பாடபேதம்னா அந்த சொல்லனுடைய சொல் இப்படி இருக்கலாம் இல்ல சொல் அப்படி இருக்கலாம் அதுவா யோகினாமேவ குலே மகதி தீமதாம்னு ஒரு பாடம் பவதி தீமதாம்னு ஒரு பாடம் மகதி தீமதாம்னா தாம்னா குலே பவதி குலே மிக உயர்ந்த குலத்திலே பவதிங்கிற சொல்லை இழுத்து கொள்ள வேண்டும் சொல் அந்த இடத்துல இல்லை மகத்தின்னு வச்சுக்கலாம் பவத்தின்னு கொள்ளலாம் ஆக தீமான்களாய் யோகத்திலே முற்றியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திலேயே திரும்ப போய் பிறக்கிறான் அப்படின்னா யோகத்தை விட்ட விட்டடத்திலேந்து தொடங்குறது ரொம்ப சுலபமாயிடும் இல்லையோ ஏற்கனவே யோகத்தின் முற்றிய நிலையில இருந்தான் இப்ப அவன் போய் யோகத்தை தொடங்குற நிலையில இருக்கிறவர்கள் குடும்பத்துல பிறந்துட்டா கூட முடியாது யோகம்னா என்னதுன்னே தெரியாதவர்கள் குடும்பத்துல பிறந்தாலும் தொடங்க முடியாது இதே நிலையில் யோகம் நன்னா முற்றி இருக்கிறவர்களுடைய குடும்பத்தில் போய் பிறக்கிறான் பிறந்துட்டா அப்ப விட்ட இருந்தே தொடங்கி விடலாம் இல்லையு இப்ப நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலே யோகம் தொடங்கிய நிலையில நழுவிட்டா தொடங்குறவர்களுடைய குலத்துல பிறக்குறான் இப்போது யோகம் முற்றிய நிலையிலே நழுவிட்டால் நல்ல யோகம் முற்றி இருக்கிற அவர்களே யோகத்தை பற்றி உபதேசம் பண்ணக்கூடிய பெரியோர்களுடைய குடும்பத்திலே பிறக்கிறான் ஏ தத் ஹி லோகே ஜென்ம எத் ஈதிருஷம் எது ஈதிருஷம் ஜென்ம எப்படிப்பட்டதாய் இந்த ஒரு ஜென்மம் இருக்கிறதோ லோகே உலகத்திலே அது துர்லபதரம் ஹி மிக அரியதன்றோ நான் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல சொன்ன பிறவியும் இப்ப நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற பிறவியும் உலகில் காண்பதற்கு அறியது அதைப்போல் பிறவி சுலபத்தில் கிடைச்சிடாரு ஏன் எத்தனை காலம் புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து பண்ணி வச்சிருந்து அந்த புண்ணியத்தினுடைய பலமாகத்தான் யோகத்தை நடத்தின் இருக்கிறவர்களுடைய குடும்பத்தில் நாம் போய் பறக்க முடியும் இப்போ ஒரு கோல்டன் பிளாட்டரில் வச்சு கொடுக்குறான்னு சொல்கிறாளோ இல்லையோ ஒரு பெரிய நிறுவனத்தை ஒருத்தர் ஏற்படுத்தினார் ஒரு இப்போ ஒரு நூறு கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கொண்டு தார் ஆனால் அவர் வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்கிறான் பிறந்தவொடனே முதலாளி ஆகிடலாம் அவர் தான் எம்டி ஆயிடுவார் இல்லையோ இவராக கட்டப்பட்டார் அந்த நூறு கோடி பிசினஸுக்குன்னா வாஸ்தவம் அவன் என்ன முன்னாடி புண்ணியம் பண்ணியிருக்கானோ என்ன யோகத்தினுடைய பலமோ இந்த இடத்துல வந்து பிறந்தாங்கிற மொழியோ இது சாதாரண பண விஷயத்திலே ஆனால் கண்ணன் இப்போது இருக்கிறது இது பணத்துக்காக போய் வாரிசாக பிறந்ததை பற்றி அல்ல யோகத்தில் வாரிசு இப்படிப்பட்டது ஒரு குலத்திலே பிறக்க வேணும் என்பத்தை பரமாச்சாரியனான ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற பிரபந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமாக எடுத்துரைக்கிறார் எனக்கு பிரம்மாவாக பிறக்க தேவையில்லை இந்திரனாக பிறக்கணுங்கிற ஆசை கிடையாது பணக்காரனாக பிறக்க வேணுங்கிற ஆசை இல்லை ஆனால் ஓர் ஆசை உண்டு தவதாச சுகைக த சங்கினாம் பவனேஷ்வஸ்துவபி கீட்டஜன்மே தவததாசுகைக சங்கினாம் பவனேஷு பவனங்கிறது இல்லம் தவதாச சுகைக சங்கினாம் யார் ஒருத்தன் தேவரீருக்கு கைங்கரியம் பண்ண வேணுங்கிற ஆசை கொண்டிருக்கிறானோ தவததாச சுகம் பகவானுக்கு கைங்கறிம் பண்ணுறதில் அந்த குடும்பத்தாருக்கு அத்தனை ஆசை அவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குடும்பமாக சேர்த்து இறைப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்னு வச்சுப்போம் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே என்னை குடும்பத்தில் ஒத்தனா பிறக்க வைக்கணும்னு நான் கேட்கல கீட்ட ஜென்மமே அவர்களுடைய வீட்டினுடைய ஒரு மூலையில் ஒரு புழு பூச்சி பிறவியாவது எனக்கு கொடு அப்படின்னுட்டா கூட நான் யோகத்தில் வளர்ந்துடுவேன் என்ன ஆழவந்தார் தெரிவிக்கிறார் ஆக பக்தி இருக்கிறவனுடைய வீட்டில் பிறக்க வேண்டும் நாம என்னவாக பிறந்தோம்ங்கிறது முக்கியம் அல்ல பக்தி இருக்கிற பிறவி எடுத்தோமாங்கிறதுதான் முக்கியம் அணைய ஊற புனைய அடியும் பொடியும் பட பருவத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிற திரியக்கு ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் என்ன அழகிய மனவாள பெருமாள் நாயனார்ங்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயங்கிற ஒரு சூத்திர கிரந்தத்திலே சாதிக்கிறார் நீ பிறவி எடுத்தாயாங்கிறது பிரயோஜனம் இல்லையே எங்கு பிறந்தால் பக்தி சுலபத்தில் முளைக்குமோ அங்கு பிறக்க வேண்டும் ஆசாமகோ சரணரேணு ஜுஷாமகம் சியாம் என்று சொல்லுவார்கள் அதாவது கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே கண்ணன் எங்கெங்கெல்லாம் திருவடி பட நடந்தானோ அந்த இடத்துல ஒரு மண்ணு பிறந்து விட்டா கூட போருமா பக்தி வந்துடும்னா மனுஷனுக்கே பக்தி வரமாட்டேங்கிறது ஆனால் மண் துகளுக்கு பக்தி வருமானா அது கண்ணன் விளையாடின பூமியோ இல்லையோ அதனால் அதற்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கலாம் பெரியோர்கள் பிரார்த்திக்கிறதே எந்த பிறவியை வேணும்னாலும் கொடு ஆனால் அதில் பக்தி சுலபமாக ஏற்படக்கூடிய பிறவியாக கொடு இப்போ கண்ணன் அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கான் அவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் அவனுக்கு இருக்கிற பூர்வ கிருத்தமான யோக மகாத்மியம் அந்த யோக மகாத்மியம் நடந்துட்டே இருக்கிறச்சே தான் ஆசை ஏற்பட்டு ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டார் அங்கே அனுபவித்து முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்கிறான் ஏதத் ஹி துர்லபரம் லோகே ஜென்மை எது ஈதிரிஷம் இப்படிப்பட்ட பிறவிகள் உலகத்தில் மிக மிக அரியவை நாம் சொல்லுருக்கோம் அரிதரிது மானிடராய் பிறத்தலரிது ஆம் மனுஷ ஜென்மம் எடுக்கிறதே அரிதி தான் அதுலேயும் கர்ம யோகத்தை தெரிஞ்சுக்கிறது இன்னும் அரிது அதுலேயும் அதை கடைப்பிடித்து யோகத்தளவுக்கு வருவது இன்னும் அரிது இருந்தாலும் அந்த யோகத்திலேயே நன்னா தொடர்ந்து அனுஷ்டித்து ஆத்மானுபவத்தை பெற்றுட்டா வசதி தான் குறுக்க அதில் ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டுட்டதுனால ஒன்றும் பெரியதாக கெட்டு போவதில்லை நாம் என்ன தடங்கி என்ன ஆசைப்பட்டிருக்கோமோ அந்த ஆசை நிறைவேணிர பிற்பாடு மறுபடியும் யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்க செய்கிறான் எம்பெருமான் அதில் நாற்பத்தோராவது ஸ்லோகத்தாலே எங்கள் யோகத்தை தொடங்கிவிட்டு ப்ரஷ்டனாயிட்டானோ நழிவிட்டானோ அப்போ யோகத்தின் தொடக்க நிலையில் இருக்கிற குடும்பத்திலே பிறந்து விடுகிறான் இப்போ இந்த ஸ்லோக நாற்பத்தி கீழே நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்ததிலே நன்ன யோகத்தை கடைப்பிடித்து அது முற்றிய நிலையிலே இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே பிறந்து விடுகிறான் அப்போ ரொம்ப சுலபமாக யோகத்தை விட்ட இடத்துலேருந்து அவனாலே தொடர முடிகிறதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறான் ஆக இந்த ஸ்லோகத்தாலே ரொம்ப துர்லபமாய் கிடைப்பதற்கு அரியுதாயிருக்கக்கூடிய பிறவியை பற்றி தெரிந்து கொண்டோம் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நாம் மட்டும் அவன் சொன்னபடிக்குங்கிறத வந்துட்டோம்னால் எப்பாடுபட்டாவது எந்த ரூலை பிரேக் பண்ணி யாவது என ரூல் மேக்கரே அவர் தான் அதுக்கப்புறம் எதைத்தான் அவரால் மாற்றிக்க முடியாது அவரே இப்போ ரூல் ஏற்படுத்திவிட்டார் நீ நடுவில் நழுவினாலும் சரி திரும்ப ஒன்று உயர்ந்த குலத்திலே பிறக்க வைக்கிறேன் இங்கு உயர்ந்தான்னு சொன்னது யோகத்தாலே உயர்ந்த குலம் அந்த குலத்திலே பிறந்து ஆகையாலே நாம் மேன்மக்கள் ஆகலாம் யோகத்திலே வளரலாம் பகவானே அடைந்து விடலாம்ங்கிறது நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தின் கருத்து இது இத்தனைக்குமே நம் பத்மாசனி தாயார் புஃப்லொல்லி தாயாருடைய